June 13, 2022 திங்கக்கிழமை. இந்து தமிழ் திசை நாளிதழ். நா மணி எழுதிய தாய்மொழி வழி கல்வி பழங்குடிகளுக்கும் பொருந்தும் தானே. நடுப்பக்க கட்டுரை. ஒரு குழந்தையின் மொழியை நிராகரித்தல் அந்த குழந்தையை நிராகரிப்பதற்கு ஒப்பானது என்பார் கல்வியாளர் கமின்ஸ். இத்தனை ஆண்டு காலமும் நம் பழங்குடி குழந்தைகளின் மொழிகளை நிராகரித்தே வருகிறோம். இதற்கு நீதி செய்ய வேண்டியது அவசர தேவை. 100க்கும் மேற்பட்ட ஊராளி பழங்குடி மக்கள் மட்டுமே வாழும் கிராமத்தில் உள்ள பழங்குடி குழந்தைகளுக்கான தொடக்கப்பள்ளி அது. அந்த பள்ளியில் நாம் சந்தித்த ஆசிரியர் அருகில் உள்ள கிராமத்துக்கு குடிவந்துவிட்டார். தனது பிள்ளைகளையும் அங்குள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்க வைக்கிறார். மாணவர் மைய கற்றல் கற்பித்தல் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே 1ஆம் வகுப்பு படிக்கும் பழங்குடி குழந்தை ஒன்று பள்ளிக்குள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருந்தது. அந்த குழந்தையை காட்டி, இந்த குழந்தையோடு நீங்கள் எப்படி பேசுவீர்கள் என்று கேட்டேன். ஆசிரியருக்கு ஊராளி மொழி தெரியாது, அங்குள்ள குழந்தைகளுக்கோ தமிழ் தெரியாது. அருகில் உள்ள தமிழ் பேசும் மக்களையோ குழந்தைகளையோ சந்திக்க முடியாத குழந்தைகள். பேருந்து, ரயில், கார், நவீன தொலை தொடர்பு சாதனங்கள், கடை வீதி என எதனையும் பார்த்து அறியாத குழந்தைகள். அதனால் தங்கள் தாய்மொழி தவிர வேறு மொழிகளை கற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லாத குழந்தைகள். பள்ளி கட்டமைப்பு, ஆசிரியர், வகுப்பறை எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு புதியவை. இப்படியான சூழ்நிலையில் பள்ளி வளாகத்துக்குள் மிரட்சியுடன் நுழையும் அந்த குழந்தையிடம் ஆசிரியர் எப்படி உரையாடுவார்? குழந்தையிடம் ஆசிரியர் எதுவும் கேட்க முடியாது. குழந்தையும் ஆசிரியரிடம் எதுவும் சொல்ல இயலாது. கற்றல் கற்பித்தல் எவ்வாறு நடைபெறும்? 4ஆம் வகுப்பு அல்லது 5ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைகளின் உதவியோடு தான் அந்த குழந்தையுடன் பேச முடியும் என்றார். 1ஆம் வகுப்பு பாட வேளையில் மேல் வகுப்பு மாணவர்களை துணைக்கு அழைத்து கொண்டால் அந்த வகுப்பு மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படாதா என்ற கேள்வி எழும். இதனையெல்லாம் கடந்துதான் பழங்குடி குழந்தைகள் படித்து மேலே வருகிறார்கள், அல்லது தொடக்க நிலையிலேயே பள்ளியிலிருந்து விடை பெற்றும் விடுகின்றனர். இவர்களை நாம் கற்கும் திறன் குறைந்தவர்கள் என்று முத்திரை குத்துகிறோம். பள்ளிகளில் எப்படி பாடம் பயிற்றுவிக்க வேண்டும்? முதலில் பழங்குடி மக்களின் பயன்பாட்டில் உள்ள கதைகள், விடுகதைகள், சொலவடைகள், அவர்களின் பண்பாட்டு விழுமியங்கள் சார்ந்த செயல்பாடுகள் என ஓர் 2 மாதங்கள் உற்சாகமாக வகுப்பறைகள் செயல்பட வேண்டும். பழங்குடி குழந்தைகளின் வீட்டு மொழி வழியாக பள்ளி மொழிக்கு நகர்ந்து வருவதே கற்றலின் அஸ்திவாரம். தமிழில் உரையாடலை தொடங்குதல் கற்றல் செயல்பாட்டின் முதல் படி. தமிழ் எழுத்துக்களை நோக்கி குழந்தைகளை நகர்த்தி செல்லுதல் 3ஆம் நிலையாக இருக்க வேண்டும். வீட்டு மொழியில் தொடங்கி பள்ளி மொழியை கை கொள்வதன் மூலமே பழங்குடி குழந்தைகளுக்கு கற்றலில் ஆர்வம் ஏற்படும். கற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை துளிர்விடும். மேலும் மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உத்வேகம் ஏற்படும். இப்படித்தான் பழங்குடி குழந்தைகளின் கல்வி தொடங்க வேண்டும். 2022 மே மாதம் இல்லம் தேடி கல்வி ஆய்வுக்காக கூடலூர் சென்றிருந்த போது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு 2 உதாரணங்கள் வழிகாட்டின. அங்குள்ள ஒரு பழங்குடி கிராமத்தில் இல்லம் தேடி கல்வி மையத்தின் தன்னார்வலர் அதே காட்டு நாயக்கர் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர். இதன் விளைவாக தாங்கள் பார்க்கும் எல்லா பொருட்களின் பெயர்களையும் தமிழில் தெரிந்து வைத்துள்ளனர். குழந்தைகள் தமிழை சரளமாக பேசவும் கற்றுக்கொண்டனர், எழுதவும் தொடங்கியுள்ளனர். அதே ஒன்றியத்தில் உள்ள பனியா பழங்குடி பகுதியில் நடக்கும் இல்லம் தேடி கல்வி மையத்தின் தன்னார்வலர் தமிழ் மட்டுமே தெரிந்தவர். எனவே அந்த மையத்துக்கு குழந்தைகளை அழைத்து வரக்கூட அவரால் முடியவில்லை. பழங்குடி குழந்தைகளின் கற்றல் வாய்ப்புகளை அதிகரித்து கல்வி தரத்தையும் அதிகரித்துள்ள மாநிலங்களில் ஒன்று ஒடிசா. அங்கே 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை குழந்தைகளின் வீட்டு மொழியில், அவரவர் பழங்குடி மொழியில் கற்றல் கற்பித்தலை தொடங்கி மாநில பாட மொழிக்கு சென்றனர். இதன் விளைவாக பழங்குடி குழந்தைகளுக்கு பாடங்களில் கற்றல் ஆர்வம் அதிகரிப்பதை கண்டனர். கற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையும் உத்வேகமும் பெற்றதை அறிந்தனர். இதன் காரணமாக பள்ளி இடைநிற்றல் குறைந்து
கற்றல் திறன் அதிகரித்துள்ளது. பாடம் சார்ந்த திறன்கள் மேம்பட்டன. ஆசிரியர் மாணவர் உறவும் மேம்பட்டது. வகுப்பறை உறவு அர்த்தமுள்ளதாக மலர்ந்தது. பழங்குடி குழந்தைகள் சம அளவு கற்றல் திறன் உடையவர்கள் என்பது நிரூபணமானது. ஒடிசா அரசின் இத்தகைய சீரிய முயற்சியால் பழங்குடி குழந்தைகள் மத்தியில் 1 முதல் 5 வரை 11 விழுக்காடும், 5 முதல் 8 வரை 14 விழுக்காடும், 10 20 விழுக்காடும் பள்ளி இடைநிற்றல் குறைந்தது. ஈரோடு மாவட்டத்தில் பழங்குடி மக்கள் வாழும் கிராமங்கள் சுமார் 130 உள்ளன. இதில் 30 கிராமங்களுக்கு மட்டுமே சென்றிருக்கிறேன். பெரும்பாலான கிராமங்களில் 10 முதல் முதுகலை பட்டம், கல்வியியல் பட்டம், ஆசிரியர் பயிற்சி என்று படித்து முடித்த பழங்குடி இளைஞர்கள் இருக்கிறார்கள். இன்றைய நிலையில் பெரும்பாலான பழங்குடி கிராமங்களில் கிராமத்துக்கு சிலரேனும் குறைந்தபட்சம் 10 வரை படித்துள்ளனர். பல கிராமங்களில் உண்டு உறைவிட பள்ளி அல்லது ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகள் ஒவ்வொன்றிலும் அந்தந்த கிராமத்தில் உள்ளவர்களுக்கு பயிற்சி அளித்து குறைந்தபட்சம் தொடக்க கல்வி வரை அந்தந்த பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்களே ஆசிரியர்களாக நியமிக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாத இடங்களில் அந்த பழங்குடி மக்களின் மொழியை சரளமாக கற்றவர்கள் நியமிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் மொத்தம் 36 வகையான பழங்குடிகள் உள்ளனர். இதில் தங்களுக்கென்று தனித்த தாய்மொழியை கொண்டவர்களுக்கு மட்டும் இந்த முறையை கையாண்டால் போதும். எழுத்து வடிவம் இல்லாத பழங்குடி சமூகத்தின் இந்த மொழிகள் அழிவின் விளிம்புக்கு செல்லாமல் தடுக்கவும் இது பயன்படும். இதன் மூலம் பள்ளி இடைநிற்றல் குறையும், கல்வி தரம் மேம்படும். ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாநிலத்தில் வாழும் குழந்தைகளின் தாய்மொழியில் கற்பிப்பதற்கு போதுமான வசதியை செய்து தர வேண்டும் என்கிறது அரசமைப்பின் கூறு 350A. பழங்குடி மக்களின் மொழிகளுக்கு எழுத்து வடிவம் இல்லை என்பதற்காக அவற்றை தாய்மொழி இல்லை என்று கூறிவிட முடியாது. நாமணி பேராசிரியர் மற்றும் தலைவர், பொருளாதாரத்துறை, ஈரோடு கலை அறிவியல் கல்லூரி.